குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பயாலஜியில் அடுத்த டாபிக் வந்து ஃபங்கி. ஃபங்கி தான் வந்து செகண்ட் கிங்டமாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு கொஷின் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சு கிங்டமில் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ அந்த அஞ்சு கிங்டம்லேயும் அடுத்த கிங்டம் வந்து ஃபங்கி. ஸோ ஃபங்கியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஃபங்கின்னொடனே ஞாபகம் வருது வந்து என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா மஷ்ரூம் தான் ஞாபகம் வரணும். சரியா? ஸோ மஷ்ரூம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அதுதான் வந்து என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கி தான். நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், விஷமாக இருந்தாலும் சரி, விஷம் இதில் வந்து நிறைய விஷ டைப்லாம் இருக்குது. சரியா? மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து எடிபிள் வந்து நம்ம நிறைய நிறையா ஸ்டோர்லலாம் கிடைக்கிறதுல அது எல்லாமே வந்து என்னென்னா வியாபாரத்துக்காக வளர்க்குற முக்கியமான காளான்கள். சரியா? ஸோ காளான்னு சொன்னோன்னே நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. ஸோ அதை வச்சு நிறையா யூசஸும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபங்கஸ் வந்து படிக்கிற இதுக்கு பிரிவுக்கு பேர் வந்து மைக்காலஜி. இது வந்து இங்கிலீஷ்லையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில், இல்லாட்டி வந்து மேபி வந்து எங்கே யூஸ் ஆகலாம் அப்படின்னா ரீசனிங்கில் யூஸ் ஆகலாம். சரியா? ரைட். மஷ்ரூம் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து யூகரேட்டிக். யூகரேட்டிக்னால் வந்து முன்னாடி நம்ம பார்த்த கிங்டம் வந்து ப்ரோகாரியோட்டிக்கு. இது வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிங்டம் எல்லாமே என்னவாக வந்துடும் அப்படின்னா யூகரேட்டிக்காக வந்துடும். சரியா? அடுத்து மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குது, குளோரோஃபில் இருக்காது, அதனால ஏ குளோரோஃபிலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இதுக்கான உணவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஹெட்ரோட்ரோபிக்னால் இன்னொரு ஒருத்தரை சார்ந்து இருந்து அதுக்கான உணவு முறை வந்து அவங்கள்ட்டருந்து எடுத்துக்குவாங்க. சரியா? ஸோ அது இல்லாமல் குளோரோஃபில் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான சாப்பாடு வந்து தானாக அதுக்கான உணவு முறை இருந்திருக்காது. சரியா? ரைட்டு சார். அடுத்து வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து முக்கியமான ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். சென்ட்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, என்னென்ன பார்த்தா மட்டும் போதும்னு நான் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னூண்டு ஒரு ஒரு இலை மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த வந்து இது என்ன சொல்லுனா ஹைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சிங்கிள் இதை மட்டும் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பான்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஹைப்பாலெலாம் சேர்ந்து ஒரு ஒரு என்னது ஒரு வேர் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இது உள்ளேயும் போகும் இதுக்குள்ளேயும் இருக்கும். சரியா? இப்போ வெளியில் தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் பிடிங்க பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அது வேறுன்னு சொல்ல மாட்டாங்க, மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, அடுத்து வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன் வந்து என்னது அப்படின்னா இதோட செல் வால், ஓகேவா, இதோட செல் வால் எதால் மேடப்பாக இருக்கும் அப்படின்னா சிட்டின். ஓகேவா? இதோட செல் வால் எதால் மேடப்பாக இருக்கும், சிட்டின். சரி சார், இது எப்படி சார் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டைப்லேயும் நடக்கும், செக்ஷுவலாகவும் நடக்கும், ஏ செக்ஷுவலாகவும் நடக்கும். சரியா? ரைட். ஏ செக்ஷுவலாக இருந்தாலும் செக்ஷுவலாக இருந்தாலும் முக்கியமாக நடக்கிறது வந்து ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்குல்ல பார்த்திங்க, கேப் மாதிரி இருக்குல்ல, இந்த அடியிலேருந்து என்ன இருக்கும்னா குட்டி குட்டி தூள் தூளாக இருக்கும், அந்த தூள் விழுந்து தான் என்னவாக இருக்குன்னா புது காளான் முளைக்கும். சரியா? ரைட்டு சார். அடுத்து வந்து என்னது அப்படின்னா இதுதான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம். என்ன சொல்லியிருந்தேன், இதில் இருக்க ஒரு சிங்கிள் லேயர், இப்போ ஒரு மஷ்ரூமை நம்ம அப்படி கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வளை மாதிரி இருக்கா, அதுதான் மைசீலியம். இன்னும் இந்த ஒரு இடத்த நான் நல்லா ஜூம் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு லேயர் ஒரே ஒரு தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹைப்பா. ஓகேவா? நம்ம இன்னும் அதை ஜூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொன்னோம்ல இதோட செல்வால் எதால் மேடப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் சிட்டின். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா மஷ்ரூமோட பெரிய சைஸிலிருந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு காமிச்சிருக்கு. சரி, இதை இதை ஒருத்தர பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைய காலத்தில் என்றைக்குமே மறக்காது. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வளர்ந்த ஒரு காளானோட அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ஸ் விடும். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் விழுந்தானே முதல்ல என்ன சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படி தானே போனோம் நம்ம, அதே மாதிரி என்ன ஆகும்னா பேக்வர்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். பேக்வர்ட்ஸ்லனா செல் இருக்கும், அதாவது ரெண்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ல இருந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீமேலோடதும் மேலோடதுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குன்னு வைங்களேன், இது ரெண்டும் என்ன ஆகும்னா ஜாயின் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைப்பாவாக ஃபார்ம் ஆகும். ஹைப்பா வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மைசீலியம். மைசீலியத்துலேருந்து என்னவா வந்துடும் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட லைஃப் சைக்கிள் இருக்குது. சரியா? ரைட்டு சார். இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன சார் இருக்குது, எதுக்கு சார் ஃபங்கை யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கை வந்து நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பென்சிலியம். பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஃபங்கையிலிருந்து கிடைக்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தோட பேர் தான் வந்து பென்சிலின். வேர்ல்டு வார் டூவில் பென்சிலின்ங்கிற மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து அதுக்காக நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கார். சரியா? பென்சிலினோட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா என்ன சார் அப்படின்னா முன்னாடி பார்த்துருப்போம், பாக்டீரியா பார்த்தோமா, பாக்டீரியா வளர்கிறதுக்கு இருக்கிற தேவையான இடத்த வந்து என்ன பண்ணுவோம், அதை அழிக்கணும், அதாவது பாக்டீரியா அதை வளர விடாமல் தடுக்கணும், அந்த மாதிரியான மருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
சரியா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்மளுக்கு வர டிசீஸில் ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் வந்து போன செஷனில் பாக்டீரியாவில் என்னென்ன டிசீஸ் வருங்கிறத பார்த்தோமா. ஸோ அந்த மாதிரியான டிசீஸை கம்மி பண்ணுறதுக்கு பாக்டீரியாவிலேருந்தே மருந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோமா. இப்போது இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, ஃபங்கஸில் இருந்தும் அந்த மாதிரியான மருந்துகளை தயாரிக்கிறாங்க. அந்த மருந்துகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சாதாரண சளி காய்ச்சலுக்குலாம் எடுத்துக்க முடியாது, முக்கியமாக அந்த பாக்டீரியாவால் முக்கியமாக என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து தடுத்துக்கோம். சரியா? அதெல்லாம் வந்து தடுத்துடலாம். ரைட்டு சார். அடுத்து வந்து என்ன சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகேவா? ஆர்கானிக் ஆசிட்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு தாவரத்திலிருந்தோ இல்லாட்டி ஒரு விலங்குலேருந்தோ ஒரு மனுஷன்லேருந்தோ மட்டும்தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அப்படி பண்ணால் மட்டும்தான் அது பேர் என்ன ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரியான சம் ஆர்கானிக் ஆசிட்ஸை வந்து தனியாகவே என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் எங்கே இருக்குது சார்? லெமனில் இருக்கும். லெமன் சார்ந்த அந்த முக்கியமான ஆரஞ்சு அந்த மற்றதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலலாம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஆசிட்ஸை என்னால் எங்கே பண்ண க்ரியேட் பண்ண முடியும்? ஃபங்கஸ் வச்சே க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அப்போது இதுக்கு எதுக்கு சார் சிட்ரிக்னால் நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னா அதிகமாக தேவைப்படுது இல்லாட்டி ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுதுன்னா அப்போது வந்து இந்த ஃபங்கஸ் யூஸ் பண்ணி இந்த சிட்ரிக் ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் வந்து யாருன்னா ஈஸ்ட். சரியா? ஈஸ்ட்டு தெரியாமல் இருக்காது, நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. யாராவது சமைச்சிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லாட்டி வந்து வீட்டில் வந்து பேக்கரி அந்த மாதிரியான ஜாபில் யாராவது வேலை இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட்டை பற்றின யூசேஜ் வந்து நிறையா தெரிஞ்சிருந்துருக்கும். ஓகேவா? பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் கடையிலையோ ஒரு தெருவுலையோ வந்து ஒரு பேக்கரி இருக்குது அப்படின்னா அந்த பேக்கரியிலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்மெல் வரும். ஓகேவா? ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து என்னதுன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சரியா? அந்த ஸ்மெல்லுக்கான முக்கியமான காரணம் யார் சார் அப்படின்னா ஈஸ்ட்டு தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்டு தயாரிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் வந்து இந்த ஈஸ்ட்டை கொடுத்தா தான் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரெட்டு கரெக்டாக வந்து பேக் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி பேக் ஆகிறப்போ வர ஸ்மெல்லு தான் என்னதுன்னா ஈஸ்ட். ரைட்டா? ரைட். அது மட்டும் ஈஸ்ட் அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா சார்? பேக்கரிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா? கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பேக்டீரியாவோட ஏரோபிக் அனரோபிக் ரியாக்ஷன்ஸ் ரெண்டு ரெஸ்பிரேஷன் ரெண்டு பார்த்துருப்போம். அதில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்லாம் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஃபார்ம் ஆகும், என்னது ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சரியா? சேம். அப்போ அதுக்கு முன்னாடி அனரோபிக் போடணும் அப்படின்னா அந்த பாக்டீரியா உயிர் வாழணுன்னா அதுக்கான எனர்ஜி தேவைப்படுமா? அந்த எனர்ஜிஸ் எப்படி சார் எடுக்கும் அப்படின்னா அது கூட ஈஸ்ட்டு போடுவாங்க. அப்போ அந்த ஈஸ்ட் என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். எப்படி ஃபெர்மெண்டேஷனா உள்ளே இருக்க சுகர் கண்டென்ட்டை கண்டிப்பாக ஃபெர்மெண்ட் பண்ணி அடுத்த பொருளாக மாற்றும். அந்த பொருள் மாற்றுது பார்த்திங்களா, அதைத்தான் சாப்பிட்டு அதைத்தான் எனர்ஜியாக அந்த பாக்டீரியா சொல்கிறதுக்கும் அப்புறம் தான் என்னவாக கன்வெர்ட் ஆகும்னா அதெல்லாம் சேர்ந்து தான் என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயினாகவும் ஆல்கஹாலாகவும் கன்வெர்ட் ஆகும். சரியா? ஓகே. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. சரியா? எனக்குன்றில்ல எனக்கு இருக்குது. சரியா? அது எனக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஈஸ்ட் வந்து உயிரோடு இருக்குமா இருக்காதா? ஈஸ்ட் வந்து அலைவ் ஆர் டெட், இதையும் சேர்த்து கமெண்டில் பண்ணிடுங்க. சரியா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் படிச்சுட்டு நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை தெரிஞ்சிருந்தாலும் உடனே பண்ணாலும் சரி. அப்போ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன். பென்சிலின் அப்படிங்கிற மருந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கையிலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டேன்னா உங்கள் நோபல் ப்ரைஸு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஈஸ்ட் அலைவ் ஆர் டெட்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? அது உயிரோடு இருக்கா செத்துப்போன ஒரு பொருளா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரியா? ரைட்டு சார். அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்டில் சார் ஈஸ்ட்டுங்கிறேன் ஃபங்கையில் வந்து நிறையா நல்லது பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், நம்மளோட இது ஆர்கானிக் ஆசிட்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்தோமா. கெட்டது ஏதாவது இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. சரியா? அடிக்கடி கேட்ட கேள்வி ஆத்லெட்ஸ் ஃபுட். ஓகேவா? இது வந்து எந்த இதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இது என்ன ஃபங்கையில் ஃபார்ம் ஆகுறதா? ஓகேவா? ஃபங்கை, அடுத்து வந்து பாக்டீரியா, அடுத்து வந்து வைரஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. வைரஸ் அதை மாதிரி அதனால் முக்கியமான இதுலேருந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பிளான்ட்டில் போனோம்னா பிளான்ட்டில் வந்து நம்மளோட சுகர் கேன் வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம இது கரும்பு சாப்பிட்றப்போ ஒரு இடத்துல வந்து நல்லா சிவப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணமும் என்னது அப்படின்னா ஃபங்கை தான். சரியா? ரைட்டா? ஸோ இந்த ஃபங்கையோட நேம்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணுமா சார்னா மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி எஸ்எஸ்சியில் வந்து இந்த மாதிரி நேம் கேட்குறது. என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டிசீஸை கொடுத்துட்டு இதுக்கான காரணம் யார், பாக்டீரியாவா வைரஸா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டிசீஸையும் கொடுத்துட்டு அதுக்கான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியா வைரஸான்னு கேட்பாங்க. ஸோ இந்த டிசீஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹியூமன் டிசீஸ்லேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆத்லெட்ஸ் ஃபுட்ஸ் பார்த்தோம், அது வந்து ஃபங்கையினால் ஃபார்ம் ஆகிற முக்கியமான டிசீஸ். சரியா? ஸோ ஆத்லெட் ஃபுட்ஸ்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சு வந்துருக்கணும். நம்மளுக்கு தெரியும்ல அந்த நம்ம வந்து ரொம்ப நேரம் ஈரத்துலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம கால்லாம் வந்து அந்த முக்கியமாக அந்த சாஃப்டாக இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து என்ன ஆகுனா உறிஞ்சிட்டு அது வந்து கொஞ்சம் காயமாயிடும். சரியா? அது வந்து ஆத்லெட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதுதான். சரியா? அடுத்து வந்து கேண்டிடியாசிஸ். கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து
ஒரு வந்து வாயில் வந்து ஒரு மாதிரியான இன்ஃபெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணும் சரியா. இதுக்கு முன்னாடி ஈஸ்ட்டுன்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த ஈஸ்ட்டுங்கிற ஃபங்கஸ் வந்து நம்ம வாயில் வந்து அதிகமாக வளர்ந்தது, நம்ம சுத்தமாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அதிகமாக வளர்ந்துச்சுன்னா கேண்டிடியாசிஸ்ங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நான் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரியான ஒரு ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அந்த அந்த டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஓகேவா, ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் சரியா. அதே மாதிரி என்னென்னா முக ரொம்ப வந்து வாய் வறண்டு போகிறது அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிவிடும் சரியா. இது வந்து கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஃபங்கை சரியா. இது ரெண்டு டிசீஸும் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் சரியா. இது ரெண்டு டிசீஸ் என்னதுன்னா ஃபீவர். இந்த ரெண்டு டிசீஸும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த முக்கியமாக இது பார்த்தோம்ல அந்த ஃபங்கஸில் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும், அது மூலமா தான் அடுத்தடுத்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த ஸ்போர்ஸ் மனுஷன் வந்து சுவாசிச்சாங்களாம், அது காத்துலயோ இல்லை வேற எதுலையோ மண்ணிலையோ வேற எதுலையோ இருந்து அது உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொண்டு வரும்னா இந்த டிசீஸை கொண்டு வரும். இது வந்து ஒரு காய்ச்சல் ரைட்டா. ஸோ இது வரைக்கும் ஃபங்கஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்போம் சரியா. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ அது கொஞ்சம் ரீகேப் பண்ணி அப்படின்னா ஞாபகம் வந்துடும் சரியா. கேட்ட ரெண்டு கொஷின் ஞாபகம் இருக்கட்டும், இந்த ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தேங்க்யூ.